வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 27% குறையும் மின் கட்டணம் சட்டமுன் அறிவிப்பு. திருகோணமலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நீதிமன்றம் தடை. தமிழர் பகுதியில் மீண்டும் பதட்டம். சிறுவர்களை கடத்தும் கும்பலை மடக்கி பிடித்த மக்கள். பாடசாலை வேனுக்குள் பாடசாலை சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். இலங்கையில் கொடூரம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கொழும்பில் திடீர் தீப்பரவல். விற்பனை நிலையம் ஒன்றுக்கு சேதம். அடுத்த மாதம் முதல் வீட்டில் இருந்தவாறே கடவுள் சீட்டு பெறலாம். வெளியானது புதிய அறிவிப்பு. இந்திய உயர்ஸ்தானிகர் கிழக்கு மாகாண ஆளுநர்களிடையில் விசேட சந்திப்பு. இத்தாலியில் கனமழை. வெள்ளத்தால் 9 பேர் பலி. ஆல்ட்ராபியூர் வாட்டர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் சகலவிதமான நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் நேரடி இறக்குமதியாளர். நாவலர் வீதி, ஜாழ்ப்பாணம். 0749169666660. எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க இலங்கை மின்சார சபையை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தற்போதைய நிலவரப்படி மின்சார கட்டணத்தை உண்மையில் 27% குறைக்க முடியும் என்றும், தவறான தரவுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மரதானி பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு வெஸ்ட் மினிஸ்டர் மாளிகையில் ஒன்று கூடி முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நினைவு புத்தகத்தில் கையொப்பமிடல், காணொலி காட்சிப்படுத்தல் மற்றும் கண்காட்சி நிகழ்வும் இடம்பெற்றது. கன்சர்வேட்டிவ், லேபர், லிபரல், டெமோக்ராட்டிஸ் மற்றும் ஸ்காட்லாந்து தேசிய கட்சியின் எம்பிக்கள் மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை நினைவு புத்தகத்தில் கையொப்பமிட்டதன் மூலம் குற்றவாளிகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் நீதியை உறுதி செய்வதில் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் இன்றைய தினம் நாவிதன் வழியில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. வலிசுமந்த முள்ளிவாய்க்கால் எனும் தொனிப்பொருளில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஸ்ரீமுருகன் ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டதுடன் ஆலய வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதனிடையே உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவந்து 14 பூர்த்தி அடைந்ததை நினைவுகூறு நிகழ்வு நுவரலியா இலங்கை சிங்கர் ரெஜிமெண்ட் 3 படையணி முகாமில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது யுத்தத்தில் உயிர்நீத்த ராணுவத்தினரை நினைவுகூறும் முகமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதுடன் மத குருமார்களின் மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றுள்ளது. மேலும் யுத்தத்தில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்கள், அரசு அதிகாரிகளான நுவரலியா மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருகோணமலை தலைமையக காவல்துறை தாக்கல் செய்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்ததாகவே எமது செய்தியாளர் தெரிவித்தார். அமைதி மற்றும் பொது சுகாதாரத்தை சீர்குலைக்கும் வகையிலான எந்தவொரு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்வதற்கு எதிராக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடை உத்தரவில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. செந்தில் தொண்டமான் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்த பின்னர் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவை இந்திய இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். வலி நிவாரணி பயன்படுத்துவது தொடர்பில் இலங்கையில் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. காய்ச்சலுக்கு பாராசிட்டமோல் தவிர்ந்த வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது என்றே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் உபுல் திசநாயக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொள்வதன் மூலம் காய்ச்சல் உள்ள நபரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதன்படி நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் போது வைத்தியர்களும் இதொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். தனியார் மருத்துவ நிறுவனங்களில் உள்ள தகுதியற்ற வைத்தியர்கள் டெங்கு நோயாளர்களுக்கு பாராசிட்டமோலுக்கு பதிலாக வலி நிவாரணி மருந்துகளை வழங்குவதால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளன.
தகுதி வாய்ந்த வைத்தியர்கள் சிலர் இதே தவறை செய்வதால் நோயாளர்கள் அதிக ஆபத்தில் உள்ளார்கள். எனவே காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கும்போது பாராசிட்டமோலுக்கு பதிலாக வேறு வலி நிவாரணி கொடுத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றும் மக்களை எச்சரித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் பொதுமக்கள் தங்களுக்கான கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதன் கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பத்தை இணையதளம் ஊடாக அனுப்பி வைக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அமைவான கட்டணம் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வங்கிக் கணக்கில் வைப்பிடலாம். அத்துடன் பிரதேச இலக காரியாலயங்களில் கைவிரல் அடையாளங்களை பதிவு செய்ய முடியும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து 3 நாட்களின் பின்னர் பதிவு தபால் மூலம் விண்ணப்பதாரன் வீட்டுக்கு கடவுச்சீட்டு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேன் ஒன்றுக்குள் வைத்து 6 வயது பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்று கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் பாடசாலை வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக பிள்ளையந்தை போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்பு மாணவியின் முகத்தில் மயக்கமடைவதற்காக திரவம் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் விசாரணையில் அது உறுதி செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள குறுக்கல்மடம் பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய 3 பேர் கொண்ட இளைஞர் குழுவை பொதுமக்கள் சுற்றி வளைத்து மடக்கிப்பிடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறுக்கல்மடம் வீதி வளைவை அண்மித்த வீதியில் பிற்பகல் 2 மணியளவில் சந்தேகத்திற்கிடமாக 3 இளைஞர்கள் நடமாடி கொண்டிருப்பதை அந்த பகுதி மக்கள் அவதானித்த நிலையில் அவர்கள் சிறுவர்களை கடத்தும் கும்பல் என்று கருதி அவர்களை சுற்றி வளைத்தனர். இதன்போது அங்கிருந்த 2 இளைஞர்கள் தப்பி ஓடியதையடுத்து ஒருவனை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து நையப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர் ஏறாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் இவரை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். துபாயில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 16 கோடி ரூபாய் பெறுமதியான புகையிலை அடங்கிய கோள்களில் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவினரால் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் சந்தேகத்திற்கிடமான இந்த கோள்களின் கைப்பற்றப்பட்டது. கோள்களினை ஆய்வு செய்தபோது அதிலிருந்து நீராவி புகைப்பிடித்தலுக்கு தேவையான ஹக்கா புகையிலை அடங்கிய பக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அதில் தலா 50 கிராம் கொண்ட 160,200 சிறிய பக்கெட்டுகள் காணப்பட்டதாகவும் அவற்றின் மொத்த எடை 8,010 கிலோகிராம் என்றும் தெரிய வந்துள்ளது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 16,40,00,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவே சுங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இதில் 0.05% நிகோடினுள்ளதுடன் இது இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள ஒரு பொருளாகும். இந்நிலையில் இவை போலி நிறுவனம் ஒன்றின் பெயரில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்று சுங்க திணைக்களம் கூறுகின்றது. இது தொடர்பாக சுங்க திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. வேலியகுடையில் 2 சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியமை தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 9 வயதான சிறுமியும் 13 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனும் சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டுள்ளதாகவே போலீசார் குறிப்பிட்டனர். துஷ்பிரயோகம் செய்தமைக்காக சிறுவர்களின் தாய் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதான பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பெண் தொழிலுக்காக சென்று வீடு திரும்பும் வரை பிள்ளைகளை பாதுகாப்பற்ற வகையில் அறையில் பூட்டி வைத்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனூடாக சிறார்களின் கல்வி, போசாக்கு மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த சிறுவர்களை பாதுகாப்பு கருதி போலீசார் பொறுப்பேற்றுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய தரத்திற்கு ஏற்ப அனர்த்த முகாமைத்துவ துறையை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு படையணியின் உயர்மட்ட தூதுக்குழுவுடன் நேற்று அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அனர்த்த முகாமைத்துவ மையத்தை அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர், உலகளாவிய தரத்திற்கேற்ப அனர்த்த முகாமைத்துவ துறையை அபிவிருத்தி செய்ய விரும்புகின்றோம். எனவே பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் உலகளாவிய பதிலளிப்பாளராக பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தை உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள ராஜாங்க அமைச்சர், இலங்கை ராணுவத்தை சரியான அளவில் பேணுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செயல்திறனை அதிகரிக்க புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அனர்த்த நிலைமைகளின் போதான பயிற்சி மற்றும் உடன் பதிலளிப்புகள் என்பவற்றுக்கு அமெரிக்கா உதவும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு படையணியின் தலைமை அதிகாரி மேயர் ஜெனரல் ஜான் ஃபிரானாக் தெரிவித்துள்ளார். சேதத்தை குறைக்க கட்டிட குறியீட்டை உருவாக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் மூலம் எச்சரிக்கை கட்டமைப்பை
அறிமுகப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான திட்டத்தை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் முன்வைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 25 இடம்பெற்ற இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு ஆணைக்குழுவின் 25 அமர்வின்போது இதொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. 2020 பின்னர் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக விதிக்கப்பட்ட பொருளாதார தடை நீடிக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கைகளிலிருந்து விலகிச் செல்லுமாறும் இலங்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான திட்டத்தை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் முன்வைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் வடக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தினால் பாலம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 9 உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பாலம் இடிந்து விழுந்த பகுதியின் அருகில் வசிக்கின்றவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தற்போது பெய்து வருகின்ற மழையினால் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன்போது 37 நகரங்கள் மற்றும் கிராமங்களை வெள்ளம் பாதித்துள்ளதாகவும் சுமார் 120 நிலச்சரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.